ஜதுசம் பார்ப்போம். 0.007, 0.07 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு தசமம் கொடுத்துருக்காங்க. இதில் எது பெரியது நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்கத அப்படி எழுதிக்கலாம், 0.007, இங்கே 0.07. முதல்ல எது பெருசு கண்டுபிடிக்கணும், முழுக்களை பார்ப்போம். முழுக்கல்ல இங்கேயும் ஜீரோ தான் இருக்குது, இங்கே தான் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ தான் இருக்குது. அப்போது தசம புள்ளிக்கு வலது பக்கமாக இருக்கிற முதல் இலக்கத்தை பார்ப்போம், இங்கே ஜீரோ இருக்குது, இங்கேயும் ஜீரோ தான் இருக்குது. அப்போ ரெண்டாவது இலக்கத்தை பார்த்தா இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஏழு இருக்குது. ஜீரோவை விட ஏழு தான் பெருசு. அப்போ லெஸ் தென், அதாவது வாய் திறந்த பகுதிக்கு நேர் பெரிய நம்பர் இருக்கணும், வாய் மூடி பகுதிக்கு நேர் சிறிய நம்பர் இருக்கணும். அப்போ பெரிய எண் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0.07. அதுக்கப்புறமா நாலாவது சம் பார்க்கலாம், 4.571, 4.578. இந்த ரெண்டு நம்பரில் தசமையில் எது பெரியதுன்னு பார்ப்போம். அதில் கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம், 4.571, 4.578. இப்போது இதில் எது பெரியதுன்னு பார்ப்போம். முதல்ல முழு எண் இங்கேயும் நாலு தான் இருக்குது, இங்கேயும் நாலு தான் இருக்குது. அப்போ தசம் புள்ளிக்கு அடுத்ததாக இருக்க முதல் இலக்கத்தை பார்ப்போம், இங்கே அஞ்சு, இங்கேயும் அஞ்சு தான். இரண்டாவது இலக்கத்தில் இங்கேயும் ஏழு, இங்கேயும் ஏழு. அப்போ மூணாவது இலக்கத்தில் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே எட்டு இருக்குது. ஒன்றை விட எட்டு தான் பெருசு. அப்போ இங்கே லெஸ் தென் சிம்பிள் போடணும், லெஸ் தென் சிம்பிள் போடுறோம். அப்போ வாய் திறந்த பகுதிக்கு நேர் பெரிய நம்பர் இருக்குது, வாய் மூடிய பகுதிக்கு நேர் சிறிய நம்பர் இருக்குது. அப்போ பெரிய எண் ஈக்குவல் டு 4.578.